போன வருஷம் இந்த கோவிட்னால என் மகன் முழுசாவே ஸ்கூலுக்கு போல, நிறைய பாடமும் படிக்கல. இன்னும் 4-5 மாசத்துல யுபிஎஸ்ஆர் பரீட்சையும் வரப்போகுது. இவன் எப்படி இந்த பரீட்சையை செய்ய போறான்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இதுவே இந்த ஆண்டு யுபிஎஸ்ஆர் தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் கொண்டிருக்கும் மிக பெரிய கவலை, பயம். கடந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்ட மக்கள் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை காலகட்டத்தில் பள்ளி மாணவர்கள் பல வகையில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவை இவ்வாண்டு யுபிஎஸ்ஆர் மாணவர்கள் கடந்த ஆண்டு 5-ஆம் ஆண்டில் ஏறக்குறைய 17 வாரங்கள் அல்லது 84 நாட்கள் அவர்களது நேரடி கற்றல் கற்பித்தலை தவறவிட்டுள்ளனர். 5-ஆம் ஆண்டின் 40 விழுக்காடு பள்ளி நாட்கள் விடுபட்டுள்ளன. தேசிய மொழி, தமிழ் மொழி, ஆங்கிலம், கணிதம் மற்றும் அறிவியல் ஆகிய 5 முதன்மை பாடங்களில் சராசரியாக 50 விழுக்காடு பாடங்கள் மற்றும் பயிற்சிகளையும் நம் மாணவர்கள் தவறவிட்டுள்ளனர். 5-ஆம் ஆண்டு பாடங்கள் சராசரியாக 30 விழுக்காடு யுபிஎஸ்ஆர் தேர்வில் கேட்கப்படும். கற்றல் கற்பித்தல் தடைப்பட்டதால் இந்த சவாலையும் நம் மாணவர்கள் இவ்வாண்டு எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நேரடி வகுப்புகள் நடைபெறாததால் பாடங்களின் முழுமையான புரிந்துணர்தல், எண்ணற்ற தொடர் பயிற்சிகள், சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறுதல், மாணவர்கள் இடையிலான கலந்துரையாடல் ஆகிய முக்கிய விஷயங்களையும் நம் மாணவர்கள் இழந்துள்ளனர். ஆகையால் 5-ஆம் ஆண்டின் கற்றல் கற்பித்தலில் ஏற்பட்ட தடையால் 6-ஆம் ஆண்டு மாணவர்கள் இவ்வாண்டு யுபிஎஸ்ஆர் தேர்வை சிறப்பாக செய்து தேர்ச்சி பெறுவது மிக பெரிய சவால். இந்த சவால்களை முறியடிக்க நம் இந்திய மாணவர்களுக்கு கை கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் நிலையம். தவறவிட்ட 5-ஆம் ஆண்டு பாடங்களை மீள்பார்வை செய்ய ஸ்ரீ முருகன் நிலைய பிரம்மாஸ்திரா இணைய முகப்பில் நம் இந்திய மாணவர்களுக்கு ஸ்டாண்டர்ட் 5 அர்ஜுனா ரிமேடியல் பேக். ஏப்ரல் 1 தேதியிலிருந்து மாணவர்கள் இதனை பயன்படுத்தலாம். தமிழ் பள்ளி மற்றும் தேசிய பள்ளி யுபிஎஸ்ஆர் இந்திய மாணவர்கள் 5-ஆம் ஆண்டில் எம்சிஓபியினால் விடுபட்ட பாடங்களை கற்று இவ்வருட யுபிஎஸ்ஆர் தேர்வில் சாதனையை எட்டிப்பிடிக்க இது ஒரு அரிய வாய்ப்பு. இது நம் இந்திய மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம். பதிவுக்கும் மேல் விவரங்களுக்கும் ஸ்ரீமுருகன் நிலைய அகப்பக்கம் மற்றும் Facebook தளத்தை நாடவும்.